நம்ம வாழ்கிற இதே பிளானட்டில் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதில் ஒரு சில உயிரினங்கள் மட்டும் நேச்சுரலாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொடூரமான உயிரினங்களை சொல்ல சொன்னால் டைனோசர்ஸ்லேருந்து உங்கள் மேக்ஸ் டீச்சர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டெட்லியான கிரியேச்சர்ஸ்லாம் சொல்லலாம், பட் நமக்கு தெரியாத இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஃபேண்டசி மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி டெட்லியான மான்ஸ்டர்ஸான சில உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேள்விப்படாத ஈவன் கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு 11 டெட்லியான அனிமல்ஸ் இல்லை மான்ஸ்டர்ஸ் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே டாப் நம்பர் ஒன்ல இருக்கிற அந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்குவீங்களான்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அர்கேனான் அப்படிங்கிற அந்த உயிரினங்க வந்து ஆமை குட்டிங்க மாதிரி ஒரு வேரியன்ட், ஐ மீன் குட்டின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த ஆமை குட்டிங்கெல்லாம் குட்டி குட்டியா இருந்தாலும் அர்கேனான் அப்படிங்கிற அந்த ஆமை ஆல்மோஸ்ட் 15 feet இருக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேனோட சைஸுக்கு ஒரு ஆமை இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 2 tons இருக்கும்னு சொல்றாங்க, 2000 kg. மித்த ஆமைங்க மாதிரி இதோட ஓடு பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கான சாலிடான ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இருக்காது, ஆல்மோஸ்ட் லெதர் மாதிரி ஒரு தோல் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஆமை ஒரு கார்னிவோரஸ் சொல்றாங்க, அதாவது வேட்டையாடி சாப்பிடற ஒரு உயிரினம். மட்டுமே 5 feet இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஜஸ்ட் இமேஜின், உங்க வீட்டுல ஓடுற ஒரு எலியே 1 ton அளவுக்கு பெரிய கிரியேச்சரா இருந்தா அது எப்படி இருக்கும்? ஆனால் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, 2009 அப்போ தான் இந்த மாதிரி ஒரு உயிரினை வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்த விஷயம் இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது 60 million வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக இதுங்களோட இனம்லாம் அழிஞ்சு போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ World War II நடக்கும்போது ஒரு சோல்ஜரை ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் வழியாக போகிறப்ப ஏதோ ஒரு பெரிய சைஸ் பாம்பு மேலே பறந்துட்டுருக்க ஹெலிகாப்டரே அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பாம்பை பார்த்ததா சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அகைன் அவர் சொன்னது உண்மையாக போயாங்கிறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இதே வந்து கான்ஸ்பிரசியா வச்சுட்டு நிறைய பேர் வந்து டைட்டானோபோவா வந்து இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த பாம்பை தான் அவங்க பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய பாம்பெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துச்சுன்னா டெஃபினட்டா அது சேட்டலைட்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். சோ ஐ திங்க் அந்த பாம்புங்கெல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது டேடான் சாஸ் ஹார்ன். யார் சாமி இந்த பேர்லாம் வைக்கிறீங்க? வெல் பேசிக்கலி இந்த ஹைனா சிங்கோ நரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்தடிச்ச ஒரு ஏலியன் கிரியேச்சர் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. இதோட வெயிட்டே 1 ton இருக்குமா? அண்ட் இது ஒரு அக்ரெசிவான ஹண்டர்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதோடைய ஜா லைன், இதோட பல்லு எல்லாமே வந்து ஒரு ரேசர் மாதிரியான ஷேப்ல உருவாகி இருக்குமா? வெல் பேசிக்கலி இந்த கேமல்ஸ் ஹாரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அது வேட்டையாடி சாப்பிடுமா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எக்ஸாக்டா உண்மையானு தெரியாது, பட் நம்ம பென்டன்ல வைல்ட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் பாத்திருப்போம்ல, எனக்கு என்னமோ இந்த அனிமலை பார்த்து ஆட்டைய போட்டு ஏலியன் தான் அதுன்னு தோணுது. இல்ல சேர்ந்து
தொலைஞ்சு போச்சு. இப்போ பிரான் டானஸ் இது ஒரு பறவைங்க வகை. நார்மலா இன்னைக்கு இருக்கிற பறவைங்களாம் தமா தூண்டு நம்ம கால் சைஸுக்கு தான் இருந்தாலும் இது ஒரு ஜயன் சைஸ் மான்ஸ்டரஸ் பறவை. கிட்டத்தட்ட 10 feet இருக்கும்னு சொல்றாங்க. நம்மளோடய 2 மடங்கு அதிகமா இருக்கும். சொல்ல போனா நம்மளே இந்த கால் சைஸ் தான் இருப்போம். பட் இந்த பறவை மான்ஸ்டர்ஸ் ஆன பறவை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதோட மூக்கே அப்படியே ரேசர் மாதிரி ஷார்ப்பா வச்சிருக்குமா. எப்பேற்பட்ட பொருளை வேணாலும் அதெல்லாம் ஸ்லாஷ் பண்ண முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி இது 15 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. ஆக்சுவலி அது அழிஞ்சது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் அதோட வெயிட்டே 500 கிலோ இருந்திருக்கு. அது அடிச்சா 6 ஊருக்கு பிரியாணி போட்டு சாப்பிடலாம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இறந்து போய்தான் இருப்போம். அடுத்ததா மெகாலோடன். இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே கடல் வாழ் உயிரினங்கள்லயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரா இருக்கிற ஒரு உயிரினம் அப்படின்னா அந்த மெகாலோடன் தான் சொல்றாங்க. இதோட வெயிட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 70 டன் இருக்குங்கிறாங்க. பட் பர்சனலி எனக்கு மீன்லாம் சாப்பிட பிடிக்காதனால அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. பட் ஆனா இவ்வளோ ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு உயிரினம் வந்து எக்ஸாக்டா எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா நமக்கு தெரியாமலே தான் இருந்திருக்கு. ஏன்னா இதோடைய தலை பார்ட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற அந்த உடம்பு எவ்வளவு பெருசு இருக்குங்கிறது எக்ஸாக்டா தெரியவே இல்லை. ஸோ அந்த ஹெட் பீஸை வச்சு ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் மேக் பண்ணி இப்படிதான் அதோட ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா ரீசெண்டா 2021 அப்பதான் ஒரு ஹை ஸ்கூல்ல வந்து இந்த ஃபார்முலால சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு திரும்பியும் அதெல்லாம் சரி பண்ணி போட்டு பார்க்கும்போது லிட்ரலி நம்ம இருக்கு. தண்ணிக்குள்ள வாழ்ற ஒரு டைனோசர் மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரணமான மெரன் கிரியேச்சர், ஒரு மீன் மாதிரி. பட் ஆனா சைஸ்ல ரொம்ப மேசிவா இருக்கிறதுனால நிஜமாலுமே ஒரு டைனோசர் கூட அதால வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூவில காமிக்கிற மாதிரி. நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிருகத்தோட படிமங்கள் அதாவது இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போது அதோட எலும்புகள்ல நிறைய வாண்ட் அதாவது காயங்கள் ஏற்பட்ட தடயங்கள் எல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனா இந்த உயிரினம் சைஸ்ல ரொம்ப மேசிவா இருக்கிறதுனால இதுக்கு எந்த பிரிடேட்டரும் கிடையாது. அதாவது கடல்ல இருக்கிற வேற எந்த உயிரினத்தாலையுமே இதை வேட்டையாட முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இதுங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும்போது அப்படின்னா நம்ம கடல்ல போகும்போது அது இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் அது தெரிய வரும்போது நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம்.
கடைசியா இந்த லிஸ்ட்லயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆன மான்ஸ்டர்ஸ் ஆன கிரியேச்சர் மை டாக். பை தி வே இந்த லிஸ்ட்ல இருக்க எந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வேணாலும் நீங்க தப்பிச்சலாம், ஆனா இதுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது எப்போ யார கடிக்கும் எதுக்கு கடிக்கும் யாருக்குமே தெரியாது, ஈவன் அதுக்கே தெரியாது. இதை வளர்க்கறதே நானா தான் இருந்தாலும் நிறைய டைம் இதோட டெட்லியான அட்டாக்ஸ்ல இருந்து நானே உயிர் பொழைச்சிருக்கேன். ஒருவேளை இந்த கிரியேச்சர் உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்க முடியாது, ஸ்லீப் டிப்ரைவ் ஆயிருவீங்க. யாருன்னே தெரியாத பக்கத்து வீட்டுக்காரலாம் உங்க வீட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டு போவான். ஆனா இது ஒரு வேட்டையாடி சாப்பிடற உயிரினம் கிடையாது, இது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஆஃப் மில்க் அண்ட் கொஞ்சம் பிசும் சாப்பிடும். ஆனா அந்த ஒரு லிட்டர் மில்க்லயும் அரை லிட்டர் மில்க் நான் தான் ஊத்துறதுனால சம்டைம்ஸ் எனக்கு அது தோணுச்சுனாதான் நான் ஊத்தவே செய்வேன். அதிர்ச்சி காலானீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு பர்சனலா அந்த டாப் நம்பர் ஒன்ல இருக்க கிரியேச்சர் பார்த்தாதான் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. சொல்ல போனா அதனாலதான் நான் நிறைய நைட்டு தூங்காமலும் இருந்திருக்கேன். அந்த கைஸ் முக்கியமா வந்து நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் இனிமே தான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட போறேன். சோ லாட் ஆஃப் வீடியோஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்பி நான் வந்து உங்களை மீட் பண்றேன். லவ் யூ கை.